இந்த விஷயம் மட்டும் ஆப்பிள்காரனுக்கு தெரிஞ்சா கம்பெனி இழுத்து மூட்டு ஓடுறான்டா. அப்படிதான் இதை பார்த்து சொல்லணும்னு தோணுது. ஏன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு வேலை விஷயமா போயின்னு இருக்கும் போது இந்த விஷயத்த பார்த்தேன். அது என்னதுன்னு ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 400 ரூபாய் கொடுக்குறாங்க. பட் ஆனால் இதை விற்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காப்பி தான் சொல்லியிருப்பாங்க. பட் அது ஃபர்ஸ்ட் காப்பினா இல்லை, தேர்ட் இல்லைனா ஃபோர்த் காப்பியாக தான் இருக்கும். சரி, இதில் அப்படி என்னதான் இருக்குன்னு வாங்கி பார்க்கலான்னு பார்த்தா ஏர்பட்ஸில் புதுசாக லைட்லாம் எரியுது. அண்ட் அவங்க விற்கும் போதே பார்த்தீங்கன்னா குவாலிட்டிலாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு தான் சொல்லி விற்றாங்க. ஆனால் பேட்டரிலாம் முழுசாக ஒரு 40 நிமிஷம் கூட வரல. ஆனால் இதை விட ஒரு பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் இந்த 400 ரூபாய் ஏர்பாட்ஸுக்கு 200 ரூபாய் கொடுத்து ஒரு கவர் வாங்கினா. ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருந்தால் நல்லா விசாரிச்சுட்டு வாங்குங்க, எங்களை மாதிரி வாங்கி மொக்க வாங்கிட்டாதீங்க. அண்ட் அதை வாங்கி முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த பிஸ்மில்லா பிரியாணிக்கு சாப்பிடலாம்னு போயிட்டோம். அண்ட் இங்கே நான் ஒரு பிளேட் சிக்கன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், அதோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இன்னொரு பிளேட்டும் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன், அது கூட பிரெட் அல்வாவும் ஒன்று வச்சாங்க, அதோட டேஸ்ட்லாம் தாறு மாறாக இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு ஏதாச்சும் வாங்க போகிறீங்களோ இல்லையோ, இல்லை பிரியாணியை சாப்பிடவே போங்க.